ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடல் எடையை விரைவாக குறைப்பதற்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், காலையில் டிஃபன் சாப்பிட்டா இன்னும் குண்டாயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு டிஃபன் சாப்பிட்றதே தவிர்த்திடுவாங்க. இது வந்து முற்றிலுமே தவறானதுங்க. நம்ம காலை உணவு எடுத்துக்கலைன்னா நம்மளுடைய வயிற்றில் அமில சுரப்புகள் அதிகமாகி அல்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இவங்க உடற்பயிற்சி மேற்கொண்டு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் எடை அதிகமாகாதுங்க. நான் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஓட்ஸை பயன்படுத்தி தாங்க செஞ்சுருக்கேன். ஓட்ஸில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது, இது வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஓட்ஸில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உடல் எடை அதிகமாகாது. இந்த ஓட்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்குதுங்க. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி தன்மை இருக்கிறதுனால சுவாச பாதையை சீராக வச்சுக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸை சேர்த்துக்கிறேங்க. இந்த ஓட்ஸை லேசாக வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். இந்த ஓட்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இப்போது இதில் ஒரு 4 பேரிச்சை எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேங்க. நம்ம பேரிச்சை சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்ல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. இது கூட 4 பாதாம் பருப்பை ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேங்க. பாதாமில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது, இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு வாழைப்பழத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேங்க. வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குங்க, இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழைப்பழம் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு, இதை வந்து ஒரு கிளாஸில் விட்டுக்கிறேன். இதில் சுவைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேங்க. நம்ம பேரிச்சை, வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை இருக்கும், அதனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேன் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதாம் பருப்பை எடுத்துகிட்டு அதை நல்லா துருவிட்டு இதில் மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை காலையில் உடற்பயிற்சி செஞ்சுட்டு இதை குடிச்சிங்கன்னா போதுங்க, உங்களுடைய உடல் எடை அதிகமாகாது. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. நீங்களும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.